நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தமிழ் ஆர்வலர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சி துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி தருமாறு நமது பாசத்திற்குரிய இந்த சபையினுடைய முன்னாள் தலைவருடைய பேரன் மாதித்தா இந்து கல்லூரியுடைய செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் மு. செல்லையா அவர்களை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி தருமாறு சபையின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். சபையினுடைய துணைத்தலைவர் ஐயா சுந்தர சுப்பிரமணியம் அவர்களையும், நீண்ட காலமாக இந்த சபையினுடைய பொருளாளராக செயல்பட்டு வரக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரர் சி. வி. சா. வேலாயுதம் அவர்களையும் முன்னிலை வகித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை வணக்கம். எங்களுடைய துணை அமைச்சர் காந்தி அவர்கள், அதற்கு முன்னால் வழிபாடு. சிவாய நமோம், சிவாய நமோம், ஓம் நம சிவாய, சிவாய நமோம், சிவாய நமோம், சிவாய நமோம், ஓம் நம சிவாய, சிவாய நமோம். மாதுரு பாகமாகி நின்றவனே, மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே. மாதுரு பாகமாகி நின்றவனே, மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே. தாயுமாகி நின்றவனே, தாயுமாகி நின்றவனே, தனக்கொரு உவமையில்ல பரம்பொருளே, தனக்கொரு உவமையில்ல பரம்பொருளே. மாதுரு பாகமாகி நின்றவனே, மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே. சிவாய நமோம், சிவாய நமோம். திருச்சிற்றம்பலம் மாசில் வீணையும் மாலையே மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீளலே, ஈசன் எந்தை இணையடி நீளலே. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ, சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். முன்னம்மாள் அறியா ஒருவனாம் இருவர் முக்கணானாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே. நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகநெகவூரும் அமிர்தனுக்கு ஆலநீழல் பட்டனுக்கு
என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. நன்மை பெருகு அருள் நெறிய வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். வரவேற்புரை சைவ சபையினுடைய தலைவர் தென்னாடுடைய சிவனே போற்றி. இமைப்பொழுதும் என்னை நெஞ்சை விட்டு நீங்காமல் நான் நினைந்து போற்றுகின்ற வணங்குகின்ற என்னுடைய குருநாதர் கருமையாதீனத்தினுடைய குருமுகா சன்னிதானவர்களுடைய நினைந்தும் அனைத்து ஆதீன குருமுகா சன்னிதானங்களை நினைத்து போற்றியும் சிவநேச செல்வர்களாகிய உங்களை, தமிழ் பற்றாளராகிய உங்களை அனைவரையும் வரவேற்பதில் சைவ சபையினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி சற்றே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் நடத்துகின்றோம். எங்களுடைய மனத்தின் வேகத்திற்கு அளவிற்கு எங்களுடைய நிகழ்ச்சியை, சைவ சைவனுடைய நிகழ்ச்சியினை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் இன்னும் உழைப்பை செலுத்தவில்லை. இருந்தபோதிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியினையும் வெற்றிகரமாக அமைக்க வேண்டும், சிறப்பாக அமைக்க வேண்டும் என்கிற திட்டமிடுதலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமே எங்களுடைய அழைப்பினை ஏற்று நீங்கள் வருகை தந்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பது தான் என்கிற அடிப்படையில் உங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி வருக வருக என்று முதலில் உங்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு ஒரு பொருத்தமான தலைவரை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். சபைக்கும் தொடர்புடையவராக, சபை மீது மிகுந்த அன்பு பாராட்டுவராக, சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவராக ஒருவரை தேடிய பொழுது எங்களுக்கு கிடைத்த நபர்தான் அருமை நண்பர் செல்லையா அவர்கள். அவருடைய தாத்தா பொன்னையா பிள்ளை அவர்கள் இந்த சபையின் நீண்டகால தலைவர். அதுவும் இந்த சபை தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் பதவியை ஏற்று இதை நடத்தி வந்தார்கள். ஆகவே சபைக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. மேலும் இந்த சபை அமைந்திருக்கக்கூடிய தெற்கு கடை வீதியிலேயே அவர் வாழ்ந்து வருகிறார். மாதித்தா இந்து கல்லூரி என்பது மிக பெருமை வாய்ந்த கல்லூரி. மனோன்மணியம் சுந்தரனார் பேராசிரியர் ஆசிரியராக பணியாற்றியது, சுப்பிரமணிய பாரதி பயின்றது. ஏன் இன்றைக்கு நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாதித்தா இந்து கல்லூரி. அந்த இந்து கல்லூரியினுடைய செயலாளராக எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணாச்சி ALSக்கு பிறகு அவருடைய இடத்தை இட்டு நிரப்புகின்ற செயல்மரவராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பவர் அருமைக்குரிய செல்லையா அவர்கள். அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தலைமையேற்று தர வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது அதனை அவர் மிக மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சற்றே ஒரு சந்தேகத்தையும் எழுப்பினார்களாம். அவர் எந்த அளவிற்கு நெஞ்சிலே தூய்மை படைத்தவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்களுடைய அமைச்சரிடம் அவர் சொன்னாராம், இந்த நீதியரசரை நான் எங்கள் கல்லூரிக்கு அழைத்திருக்கிறேன், அங்கே அவர் பங்கேற்றிருக்கிறார், இன்று சபை நடத்துவதில் என்னை தலைவர் தாங்க சொல்கிறீர்களே, இதில் ஏதாவது உறவு இருக்கிறதோ என்று சில பேர் நினைப்பார்களா
என்று அவர் சந்தேகத்தை எழுப்பி தன்னுடைய நேர்மையினை காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட நேர்மை மிகுந்த ஒரு இளைஞர், ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பவர், ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட பாசத்திற்குரிய செல்லையா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். முன்னிலை வகிக்கக்கூடிய ஐயா சுந்தர சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். சித்தாந்தத்தின் மீது அளவற்ற பற்று, திருமுறைகளிலே நிறைந்த தோய்வு, பண்பின் இருப்பிடம், பழகுவதற்கு இனியவர், பெரியவர். அவர் எங்கள் சபையின் துணைத் தலைவர். ஐயா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று சபையின் சார்பில் வரவேற்கின்றேன். வேலாயுதம் அவர்கள் எங்களுடைய நிதியாளர், நிதி பொறுப்பாளர், பொருளாளர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த சபையினுடைய பொருளாளராக பணியாற்றி வருகிறார். அன்னார் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். இறைவணக்கம் பாடிய அன்பிற்குரிய சகோதரி செல்வி பா காந்தி அவர்கள், தமிழ் ஆசிரியை, நீ இந்த சபையினுடைய வரலாற்றில் எனக்கு தெரிந்து ஒரு பெண்பால் நிர்வாகியாக எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பவர் காந்தி அவர்கள். அவர்கள் இந்த சபையில் நல்ல பணி ஆற்றி வருகிறார்கள். இறைவணக்கம் பாடினார்கள். அவர்களை வருக வருக என்று சபையின் சார்பில் வரவேற்கிறேன். இன்னும் நன்றி உரை சொல்ல இருக்கக்கூடிய எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களை பற்றி நான் நன்றி பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த சபையில் மிகப்பெரிய வெளிச்சம் வந்திருப்பதற்கும், வெளியிலே சபை என்பது வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற அளவிற்கு ஏற்படுத்தியதும் கிருஷ்ணன் அவர்களுடைய முயற்சி தான். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்கிறார். சபையே அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. அன்னார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வெற்றிக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியினுடைய செயல்பாடுகளின் வெற்றிக்கு எல்லாம் பின்னணியாக பாராட்டத்தக்க, நன்றி கூறத்தக்க பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை அனைத்தையும் நான் சொல்லவிட்டாலும் கூட எங்களால் என்றும் நன்றி கூறத்தக்க அளவிற்கு எங்களுக்கு துணையாக நிற்பவர் நல்லாசிரியர் செல்லப்பா அவர்கள். அவர்களையும் வருக வருக என்றும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வருக வருக என்று சபையின் சார்பிலே நான் வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு சிறப்புரை செய்ய இருக்கக்கூடிய திரு அர மகாதேவன் அவர்கள், அவரை நாங்கள் அழைத்ததற்கு காரணம் அவர் வகிக்கிற பதவி என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை அழைத்து பேசுகிறோம் என்று சபை பெருமை கொள்கிறது என்று உங்கள் உள்ளத்தின் ஓரத்திலே ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லை, எல்லா நீதியரசர்களையுமா நாங்கள் அழைத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நீதியரசர்கள் சென்னையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த சபை அழைக்க இல்லை. ஏன் மகாதேவன் நீதியரசரை மட்டும் இந்த சபை விரும்பி அழைக்கிறது என்று சொன்னால், அது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவரை அழைக்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் இன்றைக்கு ஒரு தலைப்பிலே அவர் பேசுகிறார். இன்னொரு மிகப்பெரிய தத்துவத்தை சைவ சித்தாந்தம் சொல்லும், அதுதான் உயிர்கள் சார்ந்த வண்ணம் என்று. உயிர்கள் சார்ந்த வண்ணம் என்கிற கொள்கையிலே நாம் பிடிப்பாக இருக்கிறோம். அது எவ்வாறு மகாதேவனுக்கு பொருந்தும் என்று சொன்னால், சைவ சபையினுடைய குறிக்கோள்கள் 2. 1, சைவ சித்தாந்தத்தை பரப்புதல். 2, தமிழ் மொழி பரப்புதல். மகாதேவனை பெற்ற தந்தை அரங்கநாதன் அவர்கள்
ஒரு மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியும், பேராசிரியர் அவர்களுக்கு. மிகச்சிறந்த தமிழ் சிறுகதை எழுத்தாளர். அவ்வாறு என்றால் இந்த உயிர் அதை சார்ந்த வண்ணம்தானே வளர்ந்திருக்கிறது. ஆகவே இவர் பெரிய தமிழ் பற்றாளர், சிறந்த தமிழ் பேச்சாளர். ஆகவேதான் மகாதேவன் அவர்களை இந்த சபை அழைத்திருக்கிறது. தமிழ் மொழிக்கு என்றே ஒரு சிறப்பு உண்டு. இது இலக்கிய தலைப்பா இல்லது சித்தாந்த தலைப்பா, நீங்கள் நினைத்து பாருங்கள். வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழ் மொழியினுடைய ஒரு பாடலை எடுத்தால் அது சைவனுடைய சைவ சித்தாந்த கொள்கையை பொதிந்ததாகவே அமைந்து விடுகிறது. இது புறநானூற்றிலே வந்த பாடலில் வந்த வரிகள், அடிகள் அதுவா? இதை சொன்னவுடனேயே இலக்கிய பற்றாளரான மகாதேவன் அவர்கள், இந்த தலைப்பை என்னிடம் கொடுக்கிறீர்களே, இது கொஞ்சம் கடினமானதே என்று கேட்டார்கள் என்று சொன்னால், நான் சொன்னேன், இது என்ன தத்துவத்திலிருந்து நான் எடுக்கவில்லை, புறநானூற்றுத்தலை பாடல்களைத்தானே சொல்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆக இன்றைய தலைப்பை பாருங்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சைவ சித்தாந்தம் தெரிந்தவர்கள் மகாதேவன் நீதியரசரிடமிருந்து தத்துவங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்த்து செவிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் ஆர்வலர்கள், ஆகா புறநானூற்று வரிகள், ஆகவே தமிழ் இலக்கியம் என்று இங்கே சிறப்பாக பேசப்படும் என்று உங்களுடைய மற்றொரு செவியை நீங்கள் தீட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறான ஒரு தலைப்பிலே மகாதேவன் நீதியரசர் அவர்கள் இன்று இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். இப்பொழுது வந்து விட்டார்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிற தலைப்பில் இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லி கொண்டிருந்தேன். புறநானூற்றிலே சொல்லப்பட்ட வரிகள், ஆகவே ஒரு செவி இலக்கிய சுவைக்காக காத்து கிடக்கிறது, இன்னொரு செவி இது சைவ சித்தாந்தம், ஆகவே சைவ சித்தாந்தத்தை பருகுவதற்கு இன்னொரு செவி இங்கே காத்து கிடக்கிறது. இதை கேட்ட பொழுதுதான் சொன்னார்கள், சைவ சித்தாந்தத்தை பேச வேண்டுமே என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு பேச்சு என்பது இயற்கை, அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். உயிர்களெல்லாம் சார்ந்த வண்ணம் மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லித்தர வேண்டுமா என்று நான் சொன்னேன் நீதியரசரிடம். ஒரு நீதியரசர் கன்னியாகுமரியில், கன்னியாகுமரிக்கு சொந்தக்காரர், மாவட்டத்திற்கு சொந்தக்காரர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தந்தை சிறுகதை ஆசிரியர். அவர்களிடம் பேசுகிற பொழுது மிகுந்த இன்பம் தரும். எனக்கே ஒரு அனுபவம், ஒரு வழக்கை நான் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த வழக்கு எனக்கு எதிராக தீர்ப்பை அளித்தவர், அதை நான் மேல்முறையீடு செய்தேன். அதுவும் நமது சபைக்கு அறிமுகமான மிகச்சிறந்த சொற்பொழிவுகளை தரக்கூடிய தமிழார்வமிக்க நமக்கு அறிமுகமான நீதியரசர் ராமசுப்பிரமணியாவை அவர்களிடம் நான் மேல்முறையீடு செய்தேன். எடுத்த உடனேயே சொன்னார்கள், வள்ளிநாயகம், இது கோயில் சம்பந்தமான வழக்கு, மகாதேவன் தீர்ப்பு, இதிலே நீ எப்படி மேல்முறையீடு செய்யலாம் என்று கேட்டார்கள். உடனே எங்களுடைய சாதுரியத்தில் நான் சொன்னேன், இது தீர்ப்பு மட்டுமல்ல, இது ஒரு இலக்கியம் அப்படி என்று சொன்னேன். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு திருக்கோயிலிலே ஒரு அறங்காவலரை நீக்குவது சம்பந்தமான அது ஒரு வழக்கு,
அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள். குற்றச்சாட்டுக்கள் சரியா இல்லையா என்பதை பற்றிய விசாரணை அல்ல, அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை தற்காலிகமாக அந்த அறங்காவலர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அதை தவறு என்று நான் சொல்லி வழக்கு தொடர்ந்திருந்தேன். ஐயா அவர்கள் தீர்ப்பிலே ஒரு அருமையான ஒரு இலக்கிய நடையினிலே அந்த நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருந்தது. அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எலி மிகுந்த சேட்டை செய்து கொண்டிருக்கிறது, நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு எலியை பிடிக்க மற்றொரு எலியையா நியமிக்க முடியும்? ஒரு பூனையை அல்லவா நியமிக்க முடியும்? எனவே அவருடைய பரம்பரையிலிருந்து எலி குடும்பத்திலிருந்து யாரையும் பதிலியாக போட முடியாது. எனவே அதிகாரியை பதிலியாக போடுகிறோம், அதுதான் சரி என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த இலக்கிய வரியோடு எனக்கு தீர்ப்பளிப்பினார்கள். நான் மேல்முறையீடு செய்தேன், இதிலிருந்து எப்படி தப்புவது? நான் ரொம்ப யோசித்தேன். இதை சொன்ன உடனே இதை நான் ரொம்ப ரசித்தேன், மிகவும் அருமையான இலக்கிய வரி அப்படி என்று சொல்லிவிட்டு உடனே நான் ராமசுப்ரமணியத்திடம் சொன்னேன். ஆனால் இதை சொல்கிற பொழுது என்னுடைய அறிவில் வேறு ஒரு பழமொழி மின்னி மறைகிறது என்று சொன்னேன். என்ன என்று கேட்டார்கள். உடனே நான் சொன்னேன், கோயில் பூனை சாமிக்கு அஞ்சாது, எனவே பூனையை வைக்காதீர்கள் என்று. இதை எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், தீர்ப்பை அட்டாக் பண்ணுவதற்கு அல்ல. இவ்வாறு ஒரு வலுவான தீர்ப்பினை எழுதிவிட்டால் அதிலிருந்து மேல்முறையீடு செய்கிற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய கடினமாகிவிடும். சட்டத்தை நாங்கள் சந்தித்து விடுவோம், இவர்களுடைய இலக்கிய வரியை சந்திப்பது என்பது மிகப்பெரிய கடினம். அதை சந்திப்பதற்கு நாம் தமிழ் மீது கொண்டிருந்த ஒரு பற்றால், சமயத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டால் அன்றைக்கு நான் ஈடு கொடுக்க முடிந்தது. அந்த நிகழ்ச்சி எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீதிபதியினுடைய தீர்ப்பு கூட ஒரு இலக்கியமாக மாற்ற முடியும் என்று காட்டியவர் இன்று சொற்பொழியாற்றக்கூடிய ஐயா மகாதேவன் அவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக நான் இதை குறிப்பிட்டுகிறேன். நிறைய சொல்லிக் கொண்டு செல்லலாம், ஆனால் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அவருடைய சமயப்பற்றை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடல் பெற்ற தலங்கள் சிவத்தலங்கள் அத்தனையையும் இருமுறை சென்று வழிபட்ட பெருமகனார் அவர்கள். அதற்காக இந்த சபை உங்களை போற்றுகின்றது, வாழ்த்துகின்றது. இந்த சபையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1886 இந்த சபை நிறுவப்பட்டது. இன்றைக்கு 130 தாண்டி நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். மறைமலையடிகள் இங்கே வந்து பேசினார். ராபி சேது பிள்ளை வழக்கறிஞராக இருந்தவர் தமிழ் தொண்டராக மாறினார். திருவிக்காவுடைய பேச்சு இந்த இடத்திலே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பாண்டித்துறை தேவர், 4 தமிழ்ச்சங்கம் அமைத்தவர், எங்களுடைய முதல் மாநாடு 23 மாநாட்டின் தலைமை தாங்கி பேருரையாற்றினார்கள். அடுத்த 24 மாநாட்டையும் அவர்களே நடத்தி தலைமை தாங்கி தந்தார்கள். இங்கே பாளையங்கோட்டையினுடைய சிறப்பையும் நீங்கள் அறிய வேண்டும். தமிழுக்கும் பாளையங்கோட்டைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சமயத்திற்கும் பாளைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 63 நாயன்மார்கள், அவர்களுடைய திருநாமத்தால் பாளையங்கோட்டையில் 63 தெருக்கள். 10 ஆழ்வார்களுடைய பெயரிலே இங்கே தெருக்கள். 50 சிலப்பதிகாரம், சீவகசிந்தாமணி, வளையாபதி, மணிமேகலை, குண்டலகேசி என்கிற 5 பெயர்களிலும் எங்கள் ஊரிலே தெருவிற்கு பெயர் உண்டு. கம்பராமயான தெரு உண்டு. அப்பேற்பட்ட சமயத்திலும் தமிழிலும் ஈடுபாடு கொண்ட இந்த பாளையம்பதியிலே 1886 நிறுவப்பட்ட இந்த சபையின் நோக்கமே சைவ சமயத்தை பரப்புதலும்
தமிழ் மொழியை பரப்புதலும் சைவ சமயத்தையும் தமிழ் மொழியையும் தன்னிரு கண்களாக கொண்டு விளங்கக்கூடியவர்களை கொண்ட அமைப்பாக இது அமைந்து செயல்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகளை நாங்கள் கடந்த பொழுது திருவாடுதுறை ஆதீனம் 100 ஆண்டுகளை கடந்த இது போன்ற சைவ சமயத்தை சார்ந்த அமைப்புகளுக்கு சித்தாந்த சுடர்நிலையம் என்கிற பெயரினை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அறிஞர்கள் இதை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய சீசு மணியை இந்த உலகம் அறியும். ஆனால் அவர் ஒரு குடத்திலே இட்ட விளக்காக இங்கே இருந்து விட்டார்கள். அவர் ஒரு பல்கலைக்கழகம். இங்கே தினந்தோறும் சைவ சித்தாந்தம் பேசினார்கள். அவருடைய காலடியில் இருந்து நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம். புரிந்த அளவிற்குத்தான் புரிந்தது. அவரிடம் மருத்துவத்துறையை பற்றி பேசினாலும் பேசுவார்கள். ஆங்கிலத்தில் நேற்று அமெரிக்காவிலே வெளியிட்ட நூலகை பற்றி கேட்டால் மறுநாள் அதை பற்றி பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்த நாங்கள் எப்பொழுதும் அண்ணாச்சி என்று அழைக்கக்கூடிய சீசு மணி அவர்கள் இந்த சபையிலே தன்னுடைய உயிராக கருதி உழைத்த இடம் இந்த இடம். இவ்வளவு பெருமை மிக்க ஏன் சைவ சித்தாந்தம் அறிந்த நீதிபதி நல்லுச்சாமி அவர்கள் நல்லுச்சாமி பிள்ளையவர்கள் பேசிய அறை இந்த அறை. அதற்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் நல்லுச்சாமி பிள்ளைக்கு பிறகு இந்த சபையிலே பேசியது ராமசுப்ரமணியம் நீதியரசர் அவர்கள். அதற்கு பிறகு பேசப்போவது ஐயா மகாதேவன் நீதியரசர் அவர்கள் தான். அந்த பெருமையும் உங்களுக்கு உண்டு. பல்வேறு நிலையில் நாங்கள் இன்று மனமகிழ்ந்து இருக்கிறோம். இந்த சபை பெருமைப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியருடைய புதல்வனாக பிறந்த நீங்கள் நீதியரசராக உயர்ந்த போதும் தமிழ் மீது அளவற்ற பற்றோடு வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்பதை நினைத்து உங்களை வரவேற்பதில் சபையும் சபை நிர்வாகிகளும் சபையினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களும் தமிழ் ஆர்வலர்களும் பெரியவர்களும் எல்லோரும் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து தலைமையுரை சகோதரர் செல்லையாவர். 130 ஆண்டுகள் கடந்து தமிழுக்கும் சைவத்திற்கும் தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டிருக்கும் இந்த பெருமை மிகு சைவ சபையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நல்லதொரு நிகழ்விற்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் சைவ சபையின் தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் மூத்த வழக்கறிஞர் திருமிகு மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி வழிநாயகம் அவர்களே, இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நீதியரசர் மற்றும் சிறந்த தமிழறிஞர் மாண்புமிகு ஐயா மகாதேவன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற எங்களது அத்தான் திரு சுந்தர சுப்பிரமணியன் அவர்களே, பொருளாளர் வேலாயுதம் அவர்களே, இறைவணக்கம் நல்கிய ஆசிரியை காந்தி அவர்களே, மற்றும் சைவ சபையின் நிர்வாகிகளே, ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை நல்கிய அண்ணாச்சி அவர்கள் எங்களது குடும்பத்தை பற்றியும் சைவ சபையில் உள்ள தொடர்பு பற்றியும் நன்றாக எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை என்னிடம் சொல்லும்போது அவர்களிடம் மறுத்து வெளியிட சக்தி இல்லாமல் ஒப்புக்கொண்டேனே தவிர உள்ளுக்குள் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம் இருந்தது. சைவ சபையில் பேசுவது என்பது ஆன்றோர் மத்தியில் பேசுவது சரியான ஒரு விளக்கமாக இருக்க முடியுமா, ஒரு அந்த அளவிற்கு நாம் திறமை படைத்தவரா என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் சற்று அச்சமாகவே இருந்தேன். இருப்பினும் அவர்கள் சொன்னதின் பேரில் நிச்சயமாக நான் இதில் ஒப்புக்கொண்டு எனது ஒத்துழைப்பை தருவேன் என்று கூறினேன். இந்த சைவ சபையில் எனது தாத்தா திரு பொன்னையாப்பிள்ளை அவர்கள் தலைவராக இருந்த காலத்தை பற்றி வரவேற்புரை நல்கிய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அந்த நிகழ்வை சற்று பின்னோக்கி நான் பார்க்கின்றேன். பெரும்பாலும் மாலை நேரங்களில் அவர்கள் சீக்கிரமாக இங்கே வந்து விடுவார்கள். வீட்டிலிருந்து எனது பாட்டியாரோ அம்மாவோ
அவர்களுக்கு நீ காப்பியா இருந்த எடுத்துக்கொண்டு செல் அப்படின்னு சொல்வார்கள். கூட அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய பூஜாவில் எடுத்துக்கொண்டு வருவேன். இங்கு வந்தவுடன் அதை இங்கு வைத்து விட்டு நான் வேடிக்கை பார்ப்பது அல்லது இன்றும் அதை ஆர்வத்துடனும் அதிசயமாகவும் பார்ப்பது இறைவன் எம்பெருமான் வீற்றிருக்கும் இந்த படத்தை. அன்றிலிருந்து இன்று வரை இந்த படத்தை நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு ஈர்ப்பு, 63 நாயன்மார்களின் அந்த கோலத்தை விளக்கக்கூடிய இந்த படம் பல்வேறு மன ஓட்டத்தை எனக்குள் ஏற்படுத்தும். அந்த சிறு வயதிலிருந்தே பிறந்த இன்று வரை 51 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதே தெற்கிரத வீதியில் சைவ சபைக்கு மிக அருகிலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்றாடம் இந்த சைவ சபையை கடந்து செல்லாத நாட்களே இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் இந்த சைவ சபையுடன் ஒன்றியவன் நான். அதே போல வருங்காலத்தில் இங்கு பெரியவர்கள் சிலர் வந்து புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். வாகிச புத்தகம் புத்தக சாலை என்று ஒரு நூல் நிலையம் இங்கு உண்டு என்று நினைக்கின்றேன். அந்த நூல் நிலையத்திலிருந்து புத்தகத்தை எடுத்து பெரியவர்கள் இங்கே வாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஓரத்தில் பெத்தாச்சி அச்சகம் இருக்கும். அந்த நாளையெல்லாம் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சைவ சபைக்கு ஏதாவது நூல்கள், சின்ன சின்ன நூல்கள் வெளியிடுவதை எல்லாம் அந்த பெத்தாச்சி அச்சகத்தின் மூலமாகத்தான் வெளியிடுவார்கள். அதில் உள்ள அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த மிஷின் ஓடுவது இந்த பக்கத்தில் தான் இருக்கும். அதை ஆர்வமுடன் போய் அவங்க பிரிண்டிங் செய்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்போம். எதற்கு வருகிறேனோ இல்லையோ, ஆனி மாதம் நடக்கும் மாணிக்க வாசகர் குரு பூஜைக்கு தவறாமல் வந்து விடுவேன். என்னென்று கேட்டால் வேறொன்றுமில்லை, அங்கு அவர்கள் தரக்கூடிய அந்த பனை விசிறியை வாங்குவதற்காகவே நான் ஓடோடி வருவேன். அந்த காலத்தில் அந்த விசிறிக்கு அவ்வளவு தூரம் ஒரு மகமே இருக்கும். ஆனி மாதம் மக நட்சத்திரம் என்று நினைக்கின்றேன். அதில் மாணிக்க வாசகர் குரு பூஜை வரும். நவக்கரசரர் அந்த குரு பூஜையின் போது அவர்கள் தரக்கூடிய அந்த பனை விசிறியை வைத்து அந்த ஆண்டு முழுவதும் அதுதான் எங்கள் வீட்டில் விசிறியாக இருக்கும். இப்போது போல் இந்த இன்வெர்டர்லாம் கிடையாது, கரண்ட்டு போயிட்டு அந்த விசிறி தான். அதே போல் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் இதில் இந்த சைவ சபைக்கு பங்கு உண்டு. ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் பேசும்போது பாளையங்கோட்டையின் சிறப்பை பற்றி சொன்னார்கள். 63 நாயன்மாருக்கும் வீதிகள் இருக்கின்றன, 12 ஆழ்வாருக்கும் வீதிகள் இருக்கின்றன என்று உண்மை. அந்த வீதி அந்த இதெல்லாம் வருவதற்கு மிகப்பெரிய காரணம் ஐயா சீசு மணி அவர்கள். அன்றிருந்த அந்த கமிஷனர் வந்து அவர்களுக்கு மிகவும் நண்பர், பாளையங்கோட்டை நகராட்சி கமிஷனர். இதே போல் வீதிகளுக்கெல்லாம் பெயர் தர வேண்டுமே என்று அவர்கள் கேட்டபோது, இதே போல் தமிழ் பெயர்களை சூட்டி அவர்களுக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுத்து அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர் சைவ சபையின் முன்னாள் தலைவர் ஐயா சீசு மணி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிபாடும் என்பார்கள். சீசுமணி ஐயா வீட்டிற்கு அடுத்த வீடு. அதனால் அங்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பெரியவர்களையும் பார்க்கும்போது மிகப்பெரியவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் தங்கியிருந்து அவருடன் மிக நீண்ட இரவு வரைக்கும் பேசி கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பெருமை வாய்ந்த அவர்களெல்லாம் இங்கு தலைவராக வீற்றிருந்த இந்த சபையானது 1886 துவக்கப்பட்டாலும் இந்த கட்டடம் கட்டப்பட்டது 1895. 1912 பதிவு செய்யப்பட்டது. இதற்கு உள்ள பைலாவை பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டு பைலா உண்டு, ரெண்டுமே உண்டு. ஆனால் அதில் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டுமே ஒரே இதுதான், இதில் ஏதாவது கருத்து வேறுபாடோ மற்றது பொருட்சந்தேகம் வந்தால் தமிழில் உள்ள பைலா தமிழ் சட்டமே இறுதியானது என்று தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்திலேயே அந்த கிளாஸையும் அதில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சைவ சபையானது தமிழுக்கும் சைவத்திற்கும் மிக பெரிய தொண்டாற்றி கொண்டு இருக்கின்றது. மூவேந்தர்கள் முற்றமிழை வளர்த்தார்கள். சைவ சமயத்தை நால்வர்கள் நற்றமிழ் கொண்டு வளர்த்தார்கள். திருஞான சம்பந்தர் வேத வேள்வியை பற்றி தெரிந்தாலும் தமிழை நாடியே சிவபேறு பெற்றார். இதெல்லாம் உண்மை. அதே திருஞான சம்பந்தர் தமிழால் இறைவனை பூஜித்து அர்ச்சிக்க வேண்டும் தமிழர்கள் என்பதையும் வலியுறுத்தினார். அவ்வளவு பெரிய தமிழுக்கு செந்தம் செம்மொழியான தமிழை அதன் பெருமையையும் மக்களுக்கு கொண்டு செல்வது இதே போன்ற சைவ சபை போன்ற மன்றங்கள் தான் எடுத்து செல்லு கொண்டிருக்கின்றன.
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சங்க இலக்கியங்கள் நமது செம்மொழியான தமிழுக்கு மிகப்பெரிய சான்றுகளாகும். அப்படிப்பட்ட சங்க இலக்கியங்களில் ஒன்றான புறநானூற்றிலிருந்து ஐயா நீதியரசர் அவர்கள் இன்று தனது புறநானூற்று வரிகளை கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உரையை கேட்பதற்கு எல்லோரும் போல் நானும் மிகவும் அவாவாக இருக்கின்றேன். இதே போல சிறந்த அறிஞர்களை இந்த சபைக்கு கொண்டு வந்து அவர்களிடமிருந்து உரையாற்றக்கூடிய இந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கும் சைவ சபையின் நிர்வாகிகள் அனைவரின் தொண்டையும் நான் பாராட்டுவதோடு அந்த பணி வளர வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை நாடி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரைக்கு முன்பு சபை சார்பில் எங்களை சார்பில் சிறப்பு செய்கிற நிகழ்ச்சியை முதலில் முடித்து விடுகிறோம். நீதியரசர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யுமாறு எங்களுடைய முன்னாள் அமைச்சர், எங்களுக்கு செயலாளர் கிடையாது, நாங்கள் அமைச்சர் என்று தான் அழைப்போம், முன்னாள் அமைச்சர் மூசு பசுபதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீதியரசர் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு மாதித்தா இந்து கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு பெற்று இந்த சபையிலே அடிக்கடி உரையாற்றி கொண்டிருக்கும் ஐயா கட்டளை கைலாசம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா மகாதேவன் அவர்களுக்கு, நீதியரசர் அவர்களுக்கு சைவ சபையின் சார்பிலே அம்மா நீதியரசர் அம்மா அவர்களுக்கு சபையின் சார்பில் எங்களுடைய துணை அமைச்சர் காந்தி அவர்கள் பொன்னாடை போற்றி தெரிவிப்பார்கள். இந்த பொன்னாடை எங்கள் நீதியரசரை தமிழுக்கும் சைவத்திற்கும் பணியாற்றுவதற்கு நீங்கள் உற்றதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்ற சிறப்பாகும். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய அன்பிற்குரிய செல்லையா அவர்களுக்கு, அண்ணாச்சி எஸ் எஸ் சொக்கலிங்கம் அவர்களை பொன்னாடை போட்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். பாளையங்கோட்டையினுடைய மற்றொரு பகுதியில் காந்திமதி நிலையம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பிலே சைவ சித்தாந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சொக்கலிங்கம் அவர்களை, இந்த சபை நடத்துகின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய செல்லையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவது சிறப்பு என்று அவர்களை அழைத்து கடந்த 23/11/2015 அன்று வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலின் தொகுப்பை சாவேசு அவர்கள் முதல் பிரதியை எனக்கு தந்தார்கள். அந்த பிரதியை மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு மாத்தித்தா இந்து கல்லூரியின் சார்பாக நானும் அதன் தலைவர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும் சேர்ந்து வழங்குகிறேன். மாதித்தா இந்துக்களுடைய துறை தலைவர் சிஷ்யர் அவருடைய குருநாதர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் நீதியரசர்வர்களுக்கு சில நூல்களை பரிசாக அளிக்க இருக்கிறார்கள். பொன்னாடை போற்றி. மா அரங்கநாதன் அவர்களுடைய நாங்கள் சிற்றேடு என்று சொல்லக்கூடிய ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தோம். அவர்களை பற்றிய இலக்கிய தொடர்பு என்கின்ற முறையில் முன்றில் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது. நாங்கள் நடத்திய சிற்றேடு என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ் மா அரங்கநாதனுடைய ஒரு தனி சிறப்பிதழாக கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக
மேலும் என்று சொல்லக்கூடிய வெளியீட்டகமும் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சிற்றேடு இதழையும் பெண்கள் எழுதக்கூடிய கவிதைகளிலே ஒருவராக இருக்கக்கூடிய நிதா எழிலரசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கவிதைகளையும் தொகுத்து இப்பொழுது வெளியிட்டிருக்கிறோம். அதை மா அரங்கநாதன் அவருடைய புதல்வர் நீதியரசர் மகாதேவன் அவர்களுக்கு இதை அன்போடு நாங்கள் அளிக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.